ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இந்த சேனல் இன்றைக்கி அடை எப்படி செய்கிறதுன்ற தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ப்ரோட்டீன் ரிச் சாப்பாடு. நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் அல்லது நைட் டின்னருக்கு நீங்கள் வந்து 100% இது வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நிறைய ப்ரோட்டீன் இதில் இருக்குது நம்ம யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸில். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து ரெண்டு டைப் ஆஃப் அடை, அதாவது நார்மல் அடையும் எக் அடை முட்டை அடையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நார்மல் அடை எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். ஸோ நான் இது மாதிரி ஒரு சின்ன கிண்ணம் எடுத்திருக்கேன். அதில் நான் வீட்டில் குக் பண்ணுற அந்த பொன்னி ரைஸ் தான் போட்டிருக்கேன். நீங்கள் பொன்னி ரைஸ் அல்லது இட்லி ரைஸு, பச்சரிசி இதில் எதுனாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பிரியாணி ரைஸ் மட்டும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மூணு அரிசியில் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 1 கப்புக்கு 1 கப் அதே அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்து நான் வந்து க்ரீன் கிராம் கொஞ்சம் எடுத்திருக்கேன், பாசி பயறு, அது ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து கொண்டக்கடலை நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் எடுத்து அதில் எல்லாத்தையுமே ஒரே பவுலில் நீங்கள் வந்து போட்டுக்கிட்டே வரலாம். அதுக்கடுத்து பாசி பருப்பு ஒரு 1 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் நீங்கள் வந்து வேர்க்கடலை நீங்கள் வேணாலும் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அரைக்கும் போது கடலை பருப்பு 1/2 கப் அளவு கூட நீங்கள் போட்டுருங்க. நான் கொஞ்சோன்னு தான் போட்டிருந்தேன், என்கிட்ட அவ்வளோதான் இருந்துச்சு அப்போதைக்கு. ஸோ அவ்வளோதான் நான் போட்டிருக்கேன். இது வந்து பட்டாணி பருப்புன்றாங்க. ஸோ பட்டாணி பருப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1 கப் அளவுக்கு போட்டிருக்கேன் பட்டாணி பருப்பு. இது வந்து வடைக்கெல்லாம் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் எல்லாத்தையும் நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வாஷ் பண்ணி ஓவர் நைட் ஃபுல் சோக் பண்ணி வைக்கணும் ஃபுல்லாக, அல்லது ஒரு 8 hours வரைக்குமாவது கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ஊற வச்சே தான் தீரணும். அப்போ தான் அரைக்கும் போது கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும் நீங்கள் கடலை பருப்பு நீங்கள் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். பொட்டுக்கடலை நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் அரைக்கும் போது சேர்த்து காட்டுறேன் நான், ஏன்னா அதெல்லாம் ஊற வைக்கணுன்ற அவசியம் இல்லை. வேர்க்கடலை நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தோரம்பருப்பு, அதாவது சாம்பார் பருப்பும் நீங்கள் வேணாலும் 1 கப் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி என்னன்னாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். அதாவது இந்த மாதிரி பருப்பு வகைகள் என்னன்னாலும், பயறு வகைகள் எதுனாலும் நீங்கள் வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக நைட் ஃபுல்லாக ஊறினோடனே அது வந்து அந்த ஊறி நல்லா அந்த சட்டி நிறைய உப்பி வந்திருக்கு நமக்கு. ஸோ அதை தவிர்த்து நமக்கு வந்து ஜீரகம், கருவேப்பிலை, அப்புறம் வத்தல், அதுக்கப்புறம் 4-5 வெள்ளைப்பூடு, கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் இதெல்லாம் தேவை, அப்புறம் பெருங்காயம் இதெல்லாம் தேவை நமக்கு, ப்ளஸ் உப்பு. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கோர்ஸாக அரைச்சி காட்டுறேன். ரொம்ப நைஸாக அரைக்கணுன்ற அவசியம் இல்லை, கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சாலே போதும். அதோடு நம்ம இந்த வத்தல், அந்த தட்டில் எடுத்து வச்சுருந்த வத்தல், வெள்ளைப்பூடு, ஜீரகம் இதையும் போட்டு அரைச்சிடணும். இதெல்லாமே நல்லா போட்டு அரைச்சிட்டு நல்லா ரொம்ப மையாலாம் அரைக்கணுன்ற அவசியம் இல்லை. தோசை மாவு மாதிரி மையாலாம், இட்லி மாவு மாதிரி மையம் அரைக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா குறைக்குறன்னு கொஞ்சம் இருந்தாலும் ஓகே தான். பெரியவங்களுக்கு இந்த மாதிரி குறைக்குறன்னு சாப்பிட கொஞ்சம் நல்லாயிருக்கும். சின்ன பிள்ளைகளுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நல்லா மையை அரைச்சிக்கோங்க. ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறேன், நீங்கள் கிரைண்டரில் போட்டு அரைக்கணாலும் அரைச்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் செட்டை அரைச்சிட்டு அதுக்கடுத்த செட்டு போட்டிருக்கேன். இதுலேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கடைசியாக அரைக்கும் போது நான் 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டுக்கிறேன். நீங்கள் எவ்வளோ 1 கப் போடனாலும் போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சும்மா பேருக்கு கொஞ்சம் ஒன்று போட்டிருக்கேன். போட்டுருந்தா இப்படி நல்லா அரைச்சிருங்க. இப்போது அரைச்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் எளியில் தெரிகிற மாதிரி இருக்கனால அதோடு சேர்த்து நான் உப்பும் போட்டேன். தேவையான அளவு உப்பு நீங்கள் வந்து முதலே போட்டு அரைச்சிருங்க ஓரளவுக்கு. இதோட நான் பெருங்காயமும் கொஞ்சம் போட்டிருக்கேன். எல்லாத்தையுமே போட்டு அரைச்சிட்டு இதில் நீங்கள் வந்து முருங்கைக்கீரை வேணாலும் 2-3 இது உருவி நீங்கள் சேர்த்து போட்டு அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து எல்லாத்தையும் அரைச்சி நல்லா கெட்டி அரைச்சி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஜாரை மட்டும் லைட்டாக தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணியிருக்கேன், லைட்டாக, ரொம்பலாம் கிடையாது. ஸோ இப்படி நீங்கள் அரைச்சி கெட்டியாக வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இதில் வந்து வெங்காயம் சேர்க்குறேன், ப்ளஸ் கருவேப்பிலையும் சேர்க்குறேன்.
நீங்கள் உப்பு அரைக்கிற போது பார்த்துட்டு திரும்பி வேணாலும் சேர்க்கணும் சேர்த்துக்கோங்க. ஸோ சில பேர் வெங்காயத்தை வதக்கி சேர்ப்பாங்க, நான் வந்து வதக்கலை, சும்மா அப்படியே போட்டேன். ஸோ இதில் நீங்கள் வேணால் கேரட்டும் துருவி போட்டுக்கலாம் வேணும்னா. ஸோ இது நான் ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால ஸோ ரெண்டு இதாக பிரிக்க போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு யூஸ்க்காக ரெண்டு மூணு கரண்டி தனியாக எடுத்துட்டு அதில் வந்து இப்போ தோசை மாவு பதத்துக்கு நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து இதில் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். ஒரு டம்ளரில் ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்குவோம். தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுருங்க. இந்த மாதிரி ஸோ நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ கால் டம்ளர் தண்ணி மட்டும் பேலன்ஸ் இருக்குது. நான் ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன். இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு வந்துருச்சு. சில பேர் இன்னும் தண்ணியாக ஊற்றுவாங்க, அப்படி வேணால் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து தோசைகள் நல்லா சூடான உடனே நம்ம அதில் வந்து தோசை மாதிரி நல்லா ஊற்றி ரெண்டு சைடும் நல்லா கிறிஸ்பியாக அளவுக்கு நல்லா ஊற்றி எடுத்துக்குவோம் நம்ம. ஸோ இது வந்து நார்மல் அடை தோசை. ஸோ இப்போ நல்லா கிறிஸ்பி ஆகணுன்றதுக்காக சைடில் நம்ம கொஞ்சம் லைட்டாக ஆயில் ஊற்றிக்குவோம். நீங்கள் குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணலாம், நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நெய் எதுனாலும் நீங்கள் வந்து கோகோனட் ஆயில் கூட யூஸ் பண்ணுவாங்க சில பேர். எதுனாலும் நீங்கள் வந்து ஆயில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுற ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஜிஞ்சலி ஆயில் சில பேர் ஊற்றுவாங்க. நான் வந்து இப்போ நார்மல் குக்கிங் ஆயில் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இடையில வராமல் இருக்கிறனால லைட்டாக தூண்டு எண்ணெய் நடுவுலையும் ஊற்றிட்டு இப்போ நம்ம அதை வந்து நல்லா ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் நம்ம இப்படி திருப்பி போட்டுருவோம். ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. நல்லா திருப்பி போட்டதுக்கப்புறம் நல்லா ரெண்டு சைடு வெந்ததுக்கப்புறம் இப்படி திருப்பி போட்டு அதை வந்து ஒரு தட்டுக்கு நல்லா ஷிஃப்ட் பண்ணிடுவோம். ஸோ நம்மளோட நார்மல் அடை தோசை ரெடி. ஸோ இந்த அடை தோசைக்கு பெஸ்ட் காம்பினேஷன் வந்து சட்னி, தேங்காய் சட்னி அந்த மாதிரி, சாம்பார், தக்காளி சட்னி அந்த மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து அடுத்த தோசையை நான் உங்களுக்கு ஊற்றுறேன். ஸோ இது மேலே நீங்கள் பொடி கூட நீங்கள் வேணாலும் தூவிட்டுக்கலாம். நம்ம தோசை மேலே பொடி தூவுற மாதிரி அது இது மேலேயும் லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கலாம் பொடி, இட்லி பொடியை. ஸோ நீங்கள் இதை வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் வீட்டில் செஞ்சிடலாம். ஸோ நான் இதுக்கு வந்து இப்போ சட்னி வச்சு நான் சர்வ் பண்ண போகிறேன். ஸோ தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன். ஸோ இந்த சட்னியோட நான் வந்து சர்வ் பண்ணிடுறேன் நான். ஸோ நம்ம இது வந்து ஒரு டைப் ஆஃப் அடை தோசை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம இன்னொரு டைப் ஆஃப் அடை தோசை நான் காட்டுறேன் உங்களுக்கு, எக் அடை தோசை. ஸோ அதுவும் வந்து ரொம்ப 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 டெலிஷியஸான ஒரு ஃபுட் அது. ஸோ இந்த பாருங்கள், நான் நார்மலான கெட்டியான தோசை மாவை தூக்கி நான் உள்ளே வச்சிடுறேன் ஃப்ரிட்ஜில். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு 3 டேஸ் வரைக்கும் வச்சு நீங்கள் கன்சியூம் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து அடை தோசையில் நான் நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றிட்டு அதில் அந்த முட்டையை போட்டு நல்லா இந்த மாதிரி முட்டை நம்ம பீட் பண்ணுவோம்ல லைட்டாக, அந்த மாதிரி பீட் பண்ணி விட்ருங்க. பீட் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து ரெண்டு சைடும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுருங்க. ஸோ அவ்வளோதான் நம்மளோட எக் அடை தோசையும் நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் சுற்றி லைட்டாக ஆயில் ஊற்றிக்கிறேன். இதுக்கு மேலே வேணால் நீங்கள் பெப்பர் பொடி வேணாலும் லைட்டாக போட்டுக்கோங்க. நான் கடைசியாக தான் பெப்பர் போட போகிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த அடை தோசையை நம்ம வந்து திருப்பி போட்டுருவோம். அதை நம்ம வந்து ஒரு சைடு நல்லா வெந்த உடனே லைட்டாக பெப்பர் பொடியை போட்டு நம்ம வந்து அதை திருப்பி போட்டுக்குவோம். ஸோ நம்மளோட எக் அடை தோசையும் ரெடி ஆகிடுச்சு. இந்த எக் அடை தோசை நம்ம சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, மட்டன் சுக்கா அந்த மாதிரி உள்ள காம்பினேஷனோட சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அல்லது இந்த சால்னா பரோட்டா சால்னா இருக்குல்ல, அந்த சால்னா குழம்பு அந்த மாதிரி வச்சு நம்ம வந்து சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஓகே வியூவர்ஸ், இவ்வளோதான் நம்மளோட ரெண்டு டைப் ஆஃப் அடை தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே. ஸோ இதுதான் என்னோடய சேனலை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் பெல் பட்டனையும் அமைக்கிக்கோங்க. ஸோ நான் வந்து இதில் வந்து தட்டில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் அதை. ஸோ ஒரு சின்ன பவுலில் வந்து
நான் வந்து மட்டன் சுக்கா வச்சுருக்கேன். இன்னொரு சின்ன பவுலில் சிக்கன் குழம்பு வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.